ராணிக்கோ, இக்கா ராணிக்கோ என்ன பண்றீங்க? அடடா வந்துட்டாளா முக்கம்மா, என்ன பண்றீங்கன்னு கேக்குறா. கிச்சன்ல என்னத்த பண்ணுவாங்க, எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. ஏ முக்கம்மா, என்ன மதிய நேரம் வந்திருக்க? இந்த டைம்ல நீ தூங்கிட்டுல இருப்ப, என்னாச்சு? ஏக்கா ராணிக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நேற்று என்ன சொன்னீங்க நீங்கள்? மத்தியானம் ஊறுகாய் போடணும்னு சொன்னீங்களா இல்லையா? ஆமா, இல்ல ஊறுகாய் போடணும்ல. ஆமா, ரெண்டு நாள் ஊற வச்சியா? எலும்பு சம்பளத்தை காய வைக்க சொன்ன எப்பு போட்டு காய வச்சியாவே இல்ல. அட ஆமாக்கா, நல்லா காய வச்சுட்டேன், நிறைய வச்சேன், கொஞ்சம் தான் இருக்கு. காக்கா தூக்கிட்டு போயிச்சா யானையில் தூக்கி போட்டுச்சான்னு தெரில. என்னம்மா நீ இப்படி பேசுற? காக்கா அணியெல்லாம் தூக்கிட்டு போகாதுமா, யாராச்சும் எடுத்து நல்லா இருக்கேன் உப்பு புளிப்பா இருக்கேன்னு தின்றுப்பாங்க. எம்மாடியோ, இது எத்தனை கிலோ எலும்பு சம்பளம்? ஒரு கிலோவா ரெண்டு கிலோவா? எம்மா எவ்வளோ பீஸ் இருக்கு இது, போய் உனக்கு கொஞ்சம். எக்கா ராணிக்கா, ஊருக்கான சும்மாவாக்கா? ஊருக்கா வாசனை எத்தனை தெருக்கு வரும்? ஆ, வள்ளிக்கா வருவாங்க, சீலாக்கா வருவாங்க, அந்த கத்திரிக்காய் மண்டை அவள் கூட வருவா. ராணிக்கா, ஊருக்கா போட்டிகளே கொஞ்சம் கொடுங்கக்கா அப்படின்னு வருவா. எல்லாருக்கும் கொடுத்தது போக நான் ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுவேன், உங்களுக்கு ஒரு பாட்டில். அப்போ இவ்வளோ எலுமிச்சம்பளம் தேவை தானக்கா? அதான் இவ்வளோ கட் பண்ணி ஊற வச்சுருக்கேன். ஆ, வெறும் எலுமிச்சம்பழத்தை தூக்கிட்டு வந்திருக்க, அதுக்கு எவ்வளோ லிட்டர் என்ன வேணும், அதை எவன் வாங்கி தருவான்? ராணிக்கா, எங்கிட்ட சொன்னீங்களா லிட்டர் கணக்கில் என்ன ஊற்றணும்னு? எனக்கு தெரியாது, எப்படி ஊறுகாய் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். இப்போ இதுக்கு எத்தனை லிட்டர் என்ன வேணும் நீங்கள் வாங்கி ஊற்றுங்க, நான் தரேன். அப்புறம் தாரேம்பா, அப்புறம் மறந்தே போயிடுவா. என்னைக்கு காசு, என்னைக்கு காசுன்னு நம்மளால கேட்கவும் முடியாது. இம்புட்டு ஊரா நான் எப்படி செய்வேன்? அள்ளிட்டு வந்திருக்கா சட்டி சட்டியா.